வணக்கம். இந்த வீடியோவில் 37 சைஸு கிராஸ்கட் ப்ளஸ் எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ தான் தையல் பழகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 1 மீட்டர் கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் இந்த மாதிரி 2 மடிச்சிருக்கோம். கரஸ் சைடு ஆப்போசிட் சைடு இருக்கணும். ஓப்பன் சைடு கரஸ் சைடு ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் இருக்க மாதிரி, மடிப்பு சைடு நம்ம சைடு இருக்க மாதிரி இந்த மாதிரி மடித்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதில் கீழே வந்து துணி வந்து முன்ன பின்ன இருக்கும், அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி ஒரு லைன் போட்டு வச்சுக்கலாம். அதில் இருந்து நம்ம இது சாதாரண ப்ளவுஸ் தான், அதுக்கு 1.5 இன்ச் சாதா ப்ளவுஸ்க்கு நம்ம மடிச்சடிக்கணும். அந்த 1.5 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இடுப்பு சைடு மடிச்சடிக்கிறதுக்கு அதை ஒரு லைன் வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதில் இருந்து ப்ளவுஸோட உயரம் வந்து 13 இன்ச், ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 13.5 இன்ச்சாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். மொத்தத்துக்கு டோட்டலாக உயரம் ப்ளஸ் 2 இன்ச் கூட்டிக்கோங்க. கீழே வந்து இடுப்பு சைடு மடிச்சடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சும் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 13 + 2 15 இன்ச் நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதை லைன் வரைஞ்சி விட்டுக்கோங்க. லைன் வரைஞ்சி அடுத்துட்டு நெக்கோட இறக்கம் வந்து அதில் வந்து 8 இன்ச் மடிப்பு சைடு 8 இன்ச் நெக்கோட இறக்கம் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட வித்து வந்து 2.5 இன்ச், 2.5 இன்ச் நீங்கள் ஸ்டாண்டர்டாக மார்க் பண்ணலாம். நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு 2.5 மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்கு சேர்த்து 2.5 இன்ச் ஷோல்டர் தச்சு வரணும். 3/4 இன்ச் தையலுக்கு நெக்கு சைடுக்கும் கை ஜாயின் பண்ணுறதுக்கும் சேர்த்து 3/4 இன்ச் தையலுக்கு சேர்த்து டோட்டலாக 5.5 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 5.5 வந்து மேலேருந்து இங்கே ஆம் ஹோல் வரைகிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த 5.5 இன்ச்சும் மேலே வந்து ஷோல்டரில் 5.5 மார்க் பண்ணோம்னா அந்த இது இங்கே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த 5.5 இன்ச்சும் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. லைன் வரைஞ்சிட்டு இப்போ அந்த லைனில் தான் நம்ம வந்து ஜெஸ்டோட அளவு மார்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். இது வந்து 37 சைஸு. 37 4 டிவைட் பண்ணும்போது 9.3 9.5 வரும். அதை மார்க் பண்ணிக்கலாம். அதுபோக தையலுக்கு சீம் அலவுன்ஸ் வந்து 1 இன்ச் சேர்த்துக்கோங்க. 10.5 மார்க் பண்ணியிருக்கோம். கீழே வந்து இடுப்பு சைடுக்கு 8.5 ப்ளஸ் தையலுக்கு 1 இன்ச் சேர்த்து 9.5 மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து தச்சு வர அளவு இடுப்பு சைடு வந்து 7.5 வரும். நம்மளுக்கு டாட் பிடிப்போம், பேக் சைடு டாட் பிடிப்போம், அதுக்கு 1 இன்ச் சேர்த்துக்கோங்க. அதுக்கு 8.5, அதுபோக தையலுக்கு 1 இன்ச் சேர்த்து 9.5 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதை லைன் வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து நெக்குக்கு வந்து 8 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அதில் கீழேயும் 2.5 அகலம் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு லைன் வரைஞ்சி உங்களுக்கு என்ன நெக்கு வேணுமோ வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு வரைய வரலைன்னா ஒரு யூ நெக்கு வரையினா ஒரு 1/2 இன்ச்சும், இல்லை ரவுண்ட் நெக்குனா 1 இன்ச்சு, உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சி நீங்கள் டாட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆம் ஹோல் வரைகிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு அந்த முக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே மேலேருந்து 5.5 மார்க் பண்ணோம்ல, அதில் பாதி அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதையும் நம்ம இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணதையும் அந்த ஜெஸ்ட் லைனையும் ஜாயின் பண்ணி விடுங்க ஆம் ஹோல் ரவுண்டுக்கு. இப்போ அவ்வளோதான் மார்க் பண்ணியாச்சு பேக் பார்ட்டுக்கு. இப்போ மேலேருந்து உயரம் ப்ளஸ் 2 இன்ச்சு 13 இன்ச்சு, கீழே 1.5 இன்ச்சும் மேலே 1/2 இன்ச்சு சேர்த்து 15 இன்ச்சு மார்க் பண்ணோம். அதுபோக நெக்கோட வித்து வந்து 2.5, ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து, அதுபோக ஆம்ஹோல் வளைவுக்கு 5.5, இடுப்பு வந்து 7.5, டாட்டுக்கு 1 இன்ச்சு 8.5, தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 9.5 நாம் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் பேக் பார்ட்டை. இப்போ இந்த ஜெஸ்ட் லைனை அடையாளப்படுத்தி விட்டுக்கோங்க. சின்ன நாச்சு கொடுத்துக்கோங்க. அதுபோக இடுப்பு சைடு மடிச்சடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்னா அதையும் அடையாளப்படுத்தி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணலாம். இப்போ துணி இந்த இடத்துல வந்து மடிப்பு சைடு நம்ம பேக் பார்ட்டு கட் பண்ணோம். அப்படியே மேலே துணி இது பண்ணிவிட்டு 2 மடிச்சிருக்கோம்ல, அதை இன்னொரு மடிப்பு மடிங்க, டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்லீவ் வரைகிறதுக்கு கீழே அதே மாதிரி இந்த பிசுறு சரியில்லாமல் இருக்கும், அதை 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் வரைஞ்சி விட்டுருக்கோங்க. அதில் இருந்து இது சாதாரண ப்ளவுஸுங்கனால ஹெம்மிங்க்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். அது போக அது அதில் ஸ்லீவோட கை ரவுண்டு பாட்டம் அடிப்பக்க ரவுண்டு வந்து 5.5 இன்ச்சு, தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ 1.5 இன்ச்சு ஹெம்மிங்கு மார்க் பண்ணோம்ல, அதை லைன் வரைஞ்சி விட்டு அதுலேயும் கையோட அடிப்பக்க ரவுண்டு 5.5 + 1 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சு மார்க் பண்ணி, அடுத்து ஸ்லீவோட லென்த் அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து ஸ்லீவோட லென்த்து 7 இன்ச்சியும், நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம்ல ஷோல்டரோட, அதுக்கு வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு லைன் வரைஞ்சி விட்டுக்கோங்க. இதில் இருந்து அந்த கேப்பு வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மேலேயும் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி இதையும் ஒரு லைன் வரைஞ்சி விட்டுக்கோங்க.
இது வந்து கரெக்டாக எல்லா ப்ளவுஸுக்கும் இந்த ரெண்டு ரேஞ்சும் வரும்னு சொல்ல முடியாது. பாடி அவங்க உடம்பு அளவு பொறுத்து முன்ன பின்ன வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். இப்போ கையோட அகலம் வந்து 6.5 மார்க் பண்ணியிருக்கேன், தையலுக்கு அந்த லைனில் ஒரு இன்ச் சேர்த்து 7.5 மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இங்கனுக்குள்ளே வளைவு ஈஸியாக வரணும், ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த உயரம் மார்க் பண்ணதில் இருந்து அந்த 6.5 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அதை கிராஸ் லைன் வரைஞ்சிட்டு அந்த கிராஸ் லைனை அளந்து பாருங்கள். அதில் சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க, அதில் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு 1.5 இன்ச் வெளியே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இது பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு ஸ்லீவ் வரைகிறதுக்கு. இப்போ மேலே அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து அப்படி நேராக வந்து அடுத்து அந்த 6 இன்ச் மார்க் பண்ணதில் வந்து மேலே கீழே ஆம்புகள் அகலம் மார்க் பண்ணோம்ல அதில் ஜாயின் பண்ணி விடுங்க. இது பேக் ஸ்லீவுக்கு. இப்போ ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கு அந்த சென்டரில் மார்க் பண்ணோம்ல அதில் அப்படியே இந்த மேலே 1.5 இன்ச் ஆனால் அதே மாதிரி வரணும். வந்து அந்த இடத்துல மட்டும் குழிவாக வரைஞ்சி மார்க் பண்ணி வரைஞ்சி விடுங்க. இப்போ இதுவுமே அவங்களோட உடம்பு அளவு பொறுத்து மாறுபடும். ஒரு சிலருக்கு உள்ளே தள்ளி வரும் ஃப்ரண்ட்டு வந்து இன்னும் குடைஞ்சி விட்டுற மாதிரி வரும். இப்போ எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணதை லைன் வரைஞ்சி விட்டுட்டு ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம 1.5 இன்ச் மடிச்செடிக்கு ஹெம்மிங் பண்ணுறது கொடுக்கோம்ல, அதை அடையாளப்படுத்தி விட்டுக்கோங்க. அம்புகள் ரவுண்டையும் அடையாளப்படுத்தி விட்டுக்கோங்க. சென்டரையும் அடையாளப்படுத்தி விட்டுக்கோங்க. சின்ன நாச் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நாளை மடிச்சு ரெண்டு பேக் அண்ட் ஃப்ரெண்டு ரெண்டு ஸ்லீவும் கட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரெண்டுக்கு குடஞ்சு கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நாளை மடிச்சு தானே ஸ்லீவ் வெட்டியிருப்போம். இதை ரெண்டாக விரிச்சுக்கிட்டு ஃப்ரண்ட் சைடு நம்ம மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஃப்ரெண்டு மாறாமல் இருக்கிறதுக்கு தைக்கிறதுக்கு அதையும் சின்ன நாச்சு கொடுத்து ஃப்ரண்ட் சைடுங்கிறதுக்கு அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ திரும்ப துணியை ரெண்டாக மடித்து எடுத்துக்கலாம். இங்கே ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு, இங்கே பேக் பார்ட் கட் பண்ணியிருக்கோம். சென்டரில் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணலாம். இப்போ பேக் பார்ட் பீஸையே கீழே 1.5 இன்ச் நம்ம மடிச்செடிக்கி விட்டுருக்கோம்ல அதை மடிச்சு விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி போடுங்க, கிராஸாக போடணும். கிராஸ் கட் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி துணியை வந்து பேக் பார்ட்டை கிராஸாக போட்டு நம்ம அப்படியே வரைய போகிறோம். அவ்வளோதான் போட்டுட்டு நம்ம அப்படியே பேக் சைடு என்னென்ன அளவுகள் மார்க் பண்ணுமோ அது அப்படியே நெக்கு முதற்கொண்டு எல்லாமே அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. கீழே மட்டும் 1.5 இன்ச் நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு விட்டுருக்க பேக் பார்ட்டை மடிச்சு விட்டுக்கணும். நெக்கு எல்லாமே அதே வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு நம்ம ஃப்ரெண்ட் நெக்கு அப்புறம் தனியாக வரைஞ்சிக்கலாம். செஸ்ட் லைனாக அடையாளப்படுத்தி விட்டுக்கோங்க. இப்போ பேக் பார்ட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே வச்சு நெக்கை வந்து ஃப்ரெண்ட் நெக் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இறக்கம். அதையும் இங்கிட்ட நெக்கு அகலத்தையும் மார்க் பண்ணி லைன் வரைஞ்சி விட்டிங்கன்னா பேக் பார்ட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல் அதை மட்டும் வரைஞ்சிட்டு பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு நெக்கை வரைஞ்சி விட்டுக்கோங்க. ஆம்ஹோலில் வந்து அந்த குழிவாக நம்ம வளைவு வரைஞ்சிருக்கோம்ல அந்த இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி நீங்கள் குழிவாக வரைஞ்சிக்கோங்க. அடுத்து மேலே இருந்து ஷோல்டரில் இருந்து 9.5 டாட்டோட உயரம் வந்து நான் மார்க் பண்ணுறேன். 9.5 டாட்டோட உயரம் 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயிண்ட்டை சேர்த்து தான் நம்ம 9.5 மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டோட வித்து வந்து 3.7 3.75 இன்ச். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 3.7 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம சைஸ் வந்து 37 ப்ளவுஸு. 3.7 அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை வித்தை மார்க் பண்ணிக்கலாம். இந்த 3.75 எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல தான் நம்ம மேலேருந்து 9.5 மார்க் பண்ணோம்ல அது வரணும். உங்களுக்கு ஷோல்டர்லேருந்து இந்த இறக்கம் சரியாக தெரியலைன்னா நம்ம ஜஸ்ட் அளவு 9.5 மார்க் பண்ணோம்ல அந்த 9.5 டாட் ஷோல்டருக்கு 1/2 இன்ச் சேர்த்து 9.5 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 9.5 மார்க் பண்ணல இருந்து அடுத்து டாட்டுக்கு வந்து ஒரு 2.5 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2.5 இன்ச்சிலேருந்து பட்டி ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம பட்டி ஜாயிண்ட்ல அதுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. டோட்டலாக முன்பக்க உயரம் 12.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த சென்று மார்க் பண்ண இடத்துல இருந்து டாட்டோட அகலம் வந்து இங்கிட்டு 1 இன்ச்சு அங்கிட்டு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 12.5 இன்ச்சு மொத்த இறக்கத்துக்கு லைன் வரைஞ்சி விட்டுருக்கோம். இப்போ இந்த டாட்டு இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த 12.5 இன்ச்சு உயரம் மார்க் பண்ணலேருந்து ஊக்கு சைடுக்கு வந்து 1 இன்ச்சு ஏற்றிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணதையும் இந்த டாட்டில் வந்து வளைவு வரக்கூடாது, இந்த டாட்டை நேராக வந்துட்டு அங்கிட்ட 1/2 இன்ச்சு சைடில் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை சேர்த்து விட்றணும். இப்போ டாட்டோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அகலம் 3.7 மேலேருந்து டாட்டோட இறக்கம் மொத்தத்துக்கு டோட்டல் 12.5 இன்ச்சு உயரம் மார்க் பண்ணோம். முன்பக்க உயரம் இப்போ வளைவு வரைஞ்சி விட்டுருக்கோம். நெக்கில் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நெக்கு ஒரு சிலருக்கு லூஸ் கொடுக்கும், அதை கட்டிங்லேயே சரி பண்ணணும்னா நெக்கோட ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் அகலத்தை ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் மட்டும் குறைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். கட்டிங்லேயே சரி பண்ணலாம். அதுபோக ஷோல்டர்லையும் நெக்கு சைடு கொஞ்சம் சரிவாக கட் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு சரிவாக கட் பண்ணிங்கன்னா ஃபிட்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் கரெக்டான ப்ளவுஸ் தான், அப்படியே நான் கட் பண்ணுறேன்.
இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த செஸ்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணோம்ல, இதுலேயும் அனாச் பண்ணி அடையாளப்படுத்தி விட்டுக்கோங்க. இப்போ பேக் பார்ட்டு மேலே, அது மேலேயே அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பட்டிக்கு மெஷர்மெண்ட் எடுக்கணும். இங்கே இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப்பில் ஊக்கு சைடு வந்து 3 இன்ச்சு இருக்குது, நம்மளுக்கு சைடில் வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. இப்போ பட்டியோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இங்கேருந்து அந்த டாட் பிடிக்கிறோம்ல அந்த இடத்துல வரைக்கும் 2.5 இருக்குது. அந்த 2.5 அப்படியே டேப் எடுத்து இங்கிட்ட வச்சுட்டு பார்த்தங்க போது 8.5 இன்ச்சு வருது. நம்ம எங்களுக்குள்ளே டாட் பிடிக்கிறனால அது அப்படி கம்மியாக வரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கோங்க, ஏன்னா இந்த இடத்துல டாட் பிடிக்கும் போது நம்மளுக்கு கம்மியாக தான் வரும், 8.5 இன்ச்சு தான் வரும். எக்ஸ்ட்ரா 1 இன்ச் எடுத்துனா சைடில் தானே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4 பீஸாக மடிச்சுக்கோங்க, 4 பீஸ் வேணும் பட்டிக்கு. இதில் பட்டியோட லென்த் வந்து நான் 9.5 மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து சைடில் வந்து ஊக்கு சைடுக்கு 3 இன்ச்சு, 1.5 இன்ச் சேர்த்து 3.5 மார்க் பண்ணியிருக்கோம். இதில் 2.5 இன்ச்சு சைடில் இருக்கும், அதுக்கு 1.5 இன்ச் சேர்த்து 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வளைவு வரைகிறதுக்கு நீங்கள் ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி டாட் பிடிப்போம்ல, இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு இப்படி வளைவு வரையலாம். இல்லை தச்சுட்டு கூட நீங்கள் டாட் பிடிச்சிட்டு வரையலாம். இல்லைனா அந்த 2.5 இன்ச்சில் தான் நம்ம டாட் ஆரம்பிக்கும், அந்த 2.5 இன்ச்சை மார்க் பண்ணி அதில் இருந்து 1.5 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரியும் வளைவு வரைஞ்சி நீங்கள் பட்டி வெட்டிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஊக் சைடுக்கு ஒரு சென்டர் டாட் பிடிப்போம். அந்த டாட்டோட இது வந்து இந்த சென்டர் டாட்லேருந்து 1.5 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆம்கோல் சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இல்லைனா 2 இன்ச்சு வரைக்கும் கேப் இருக்கணும். இது வந்து ஆனால் நம்ம மார்க் பண்ண அவசியமே இல்லை, நம்ம இந்த டாட்டையும் சென்டர் டாட்டையும் பிடிக்கும் போது இது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே எடுத்து உங்களுக்கு வந்துடும். அந்த இதை டாட் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனான நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.